ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கூகுள் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய எஃப்டிபி ப்ரோக்ராம் ப்ளஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணலாம், அப்படின்னா இன்டர்ன்ஷிப்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டு மெத்தடில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன ப்ரோக்ராம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் சப்போர்ட்டட் எஃப்டிபி அண்ட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பேசிக்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டீச் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா காட்லன் அப்படின்ற லாங்குவேஜில் தான் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பிக் பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ணி, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக லைவ் ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஸோ ஜூமில் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 hours இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஷெட்யூல் வந்து வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். இதே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீயாக ஒரு இன்டர்ன்ஷிப் வீக்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. 2 months இன்டர்ன்ஷிப், டோட்டலாக 100 hours ஆஃப் லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸை கேட்டுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்க்கும் உங்களுக்கு ட்ரைனிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுறது இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு லேர்னிங் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும், அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் மீட்டிங் இன்விடேஷன் அனுப்புவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூட் கேம்ப் மாதிரி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூட் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 6-day டெக்னிக்கல் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 6 days 30 hours தான் டைம். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th day வந்து ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு 3 days வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் டெக்னிக்கலாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து டெவலப்மெண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் செஷனுக்குள்ளே போவீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணோடனே சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஜேர்னி. இதே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏஐசிடிஇ போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த உங்களுடைய பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் இன்டர்ன் பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக வந்து ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதிலே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6-day ஆன்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறது இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ எஜுகேட்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு வந்து காட்லன் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டே ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கூகுள் மீட் சாரி ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டே ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுக்கு ஜூம் லிங்க் வந்து உங்களுக்கு இமெயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கடைசியாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கேட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வீக்லேருந்து 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் பண்ணால் போதும். உங்களுடைய ப்ரோக்ராம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் போகிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ டீமாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டார்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுனா அதுக்கு தனியாக ஒரு சேனல் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆஸ் அன் எடுக்கேட்டர்னு இருக்குது. ஸோ இந்த பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 செக் பாக்ஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காகனா இந்த ஸ்மார்ட் இன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்கான கேட்டகரியில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஏஐசிடிஇ இன்டர்ன்ஷிப் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 30 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டே ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அக்டோபர் 15 அன்னைக்கு வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏஐசிடி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா ரெஜிஸ்டர் நோ பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய காலேஜ் வந்து ஏஐசிடிஇ அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷனாக இல்லையாங்கிறது தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் காலேஜ் வந்து ஏஐசிடிஇ அஃபிலேட்டடாக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து செக் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே ஃபைனலாக வந்து ஐம் நாட் அ ரோபோட் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வந்து ஃபர்தராக இன்டர்ன்ஷிப் பற்றி ரிசீவ் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் டெவலப்பர் குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு அகெயின் ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக என்ன படிக்கணும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணணும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எடுக்கேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
எடுக்கேட்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரைனிங்கோடைய கெரிக்குலமில் வருது, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து June 26th, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடியது June 27th 7th ஜூலையோட எண்ட் ஆயிரும். ஸோ சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு July 15 அன்னைக்கு கிடச்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நீங்கள் மென்டர் ஆன் கேம்பஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கரிக்குலமே வந்து கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏஐசிடி பிளாட்ஃபார்மில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்ப்ளாயருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.